அனைவருக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கம். நண்பர்களே, ஒரு புண்ணிய மனிதர் அவர் வாழ்ந்த வீட்டிலே அந்த புண்ணிய மண்ணிலே பாக்கியம் செய்த நாம் அனைவரும் இங்கே இருக்கின்றோம். அந்த மாமனிதர் மறைந்து விட்டாலும் கூட ரஞ்சிதம் அம்மையார் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அன்பை புரிந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த பகுதி தேசியத்தை அதிகமாக வளர்த்த ஒரு பகுதி. ஈரோடு மாவட்டம் முழுவதுமே எங்கே சென்றாலும் கூட தேசியத்தை வளர்த்த மனிதர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஓஎஸ் துரைசாமி கவுண்டர் அவருடைய இல்லத்திற்கு வந்து வல்வில் ஓரி, நமக்கு தெரியும் கடையேழு வள்ளலிலே மிக முக்கியமானவர் வல்வில் ஓரி அவர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மாமனிதர் வல்வில் ஓரி. அந்த மாமனிதர் வில்வித்தையில் மட்டும் சிறந்த ஒரு மாமனிதர் கிடையாது, குடிக்கின்ற கொடியிலே அவரை போன்ற ஒரு மனிதர் இல்லை என்று இந்த சமுதாயம் பேசுகின்ற ஒரு மனிதர் அவர். கொல்லிமலை பகுதியில் இருந்து ஆட்சி செய்திருந்தாலும் கூட அவருடைய பரிமாணம் தமிழகம் முழுவதும் சென்றிருக்கிறது. ராசிபுரத்திலே அவர் கட்டிய சிவன் கோயில் இன்றும் கூட அவருடைய புகழை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர் கொடை கொடுத்து வளர்த்த இந்த பகுதி தமிழகத்தை செழுமையாக செம்மையாக வைத்திருக்கிறது. இந்த கடையேழு வள்ளல் வல்வில் ஓரி அவர்களுடைய நினைவு நாள் இந்த வருடம் நாம் கொல்லிமலைக்கு செல்ல முடியவில்லை. கொரோனா காலகட்டத்தினால் பெரிய ஒரு கெடுபிடியினை அரசுகள் அங்கே வைத்திருக்கின்றார்கள். இங்கே வந்து இந்த மாமனிதனான வல்வில் ஓரி அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்தவில்லை, வீர வணக்கம் செலுத்தவில்லை. இங்கே வந்து நமக்கு நாமே ஒரு புத்துயர் ஊட்டி இருக்கின்றோம். இங்கே வந்து இந்த குடும்பத்தினரை சந்தித்ததும் நம்முடைய நண்பர்களை சந்தித்ததும் இந்த மாமனிதருக்கு, 2 மாமனிதருக்கு இங்கே அஞ்சலி செலுத்தியது மட்டுமல்ல, குடும்பத்தினரை பார்த்ததும் நமக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த பகுதியிலே அற்புதமான ஒரு சமுதாய நல்லிணக்கம் வர வேண்டும். நமக்கு தெரியும், நாம் ஒரு தேசிய கட்சியில் அங்கம் வகிக்கின்றோம். ஜாதிகளை எல்லாம் தாண்டி மனிதகுலம் நன்றாக இருக்க வேண்டும், சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கட்சி பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதனால் தான் இந்த வருடம் நீங்க பார்த்தீங்கன்னா அனைத்து மனிதர் தீரன் சின்னமலை அவர்கள், வல்வில் ஓரி அவர்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்தை தாண்டி தமிழகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இளைய தலைமுறைக்கு அவரை பற்றி தெரிய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கடையேழு வள்ளலா, நம்முடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்ட இப்படிப்பட்ட ஒரு தீரனா அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லா மனிதர்களுக்கும் குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு எடுத்து போறோம். இது ஆரம்பம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு இதை செய்யும். ஏனென்றால் உண்மையான ஒரு சுதந்திரத்தை விளைத்த மண், உண்மையான மனிதர்கள் வாழ்ந்த மண், ஜாதி அரசியல் ஓட்டு அரசியலை தாண்டி இந்தியா முழுவதும் இவர்களை எடுத்துச் செல்ல வேண்டும். வாழ்ந்தது கொல்லிமலையாக இருக்கலாம், வாழ்ந்தது சங்கரியாக இருந்தாலும் மட்டும் இருந்தாலும் கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாமனிதர், 216 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னொரு மாமனிதர் இந்தியாவிற்கே காட்டியிருக்கின்றார்கள். ஒரு வீரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தீரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கொடை வள்ளல் எப்படி இருக்க வேண்டும் என்று. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு, தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எடுத்து செல்கின்ற பணியை நிச்சயமாக நாம் செய்வோம். சமுதாயத்தினுடைய ஒற்றுமை ஓங்குக. நல்ல மனிதர்கள் இங்கிருந்து வர வேண்டும், நல்ல சமுதாயத்தை படைக்க வேண்டும், அதன் மூலம் நல்ல ஆட்சியாளர்கள் வர வேண்டும், தமிழகத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இந்த அற்புதமான இந்த வீட்டிலே இந்த மனிதர்கள் சாட்சியாக கூறுவது என்னுடைய கடமை. ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக, ஒரு கட்சியின் தலைவராக கூறுவது என்னுடைய கடமை. நல்லது நடக்கட்டும். இங்கே குறிப்பாக நான் ஐயப்பன் அவர்களுடைய பெயரை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நம்முடைய தலைவர்கள் நிறைய பேர் இங்கே இருந்தாலும் கூட நடந்த இந்த சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய வேட்பாளருக்காக அவரை வெற்றி வேட்பாளராக மாற்றியதிலே நம்முடைய ஐயப்பன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். ஒன்றிய பொதுச் செயலாளர் குணசேகரன் அண்ணன் அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. கட்சியிலிருந்து அங்கீகாரம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நல்ல முறையிலே இந்த கட்சியை வளர்த்து இந்த மாமனிதர்களுடைய தடத்திலே தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் விதைப்போம். நல்லது நடக்கட்டும். பாரத அன்னையின் புகழ் ஓங்கட்டும். பாரத் மாதா கீ ஜெய்.